தம்பி கோவிலுக்கு போயிட்டு வரேன் ஆட்ட பாத்துக்கோ சரி மாமி அங்க வந்தா காபி போட்டு சாப்பிட்டு சொல்லி நீ மாய் சாப்பிட்டுக்கோ 7 மணிக்குள்ள வந்துருவேன் வாட கதவ சும்மா சாத்திட்டு போறேன் பாத்துக்கோ சரி துது தோண்டிடா அடிபட்டு நெசங்கிட போறேன் சரி மாமி கேதிலே நோக்கு அலட்சியம் தாண்டா மாசம் மாசம் நிக்காம வேலைய பாரு அக்கா அம்மா பால் காய்ச்சி வச்சிருக்காங்க வந்தவுடனே அவங்க காப்பி போட்டு குடிக்க சொன்னாங்க அம்மா எங்க போயிருக்கா கோயிலுக்கு அம்மா எங்க போறான்னு சொன்னே அதான் சொன்னனே கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு मटिविया நாள் நாளாச்சுங்க
ரொம்ப பசிக்குதுங்க. இந்த நாய்க்கு போற பிஸ்கட்டாவது எனக்கு கொடுங்க. எந்த வேலைனாலும் செஞ்சுட்டு போறேன். ரொம்ப பசி எடுக்குதுங்க. வேலையை பத்தி அப்புறம் கவனிப்போம். முதல்ல நீ சாப்பிடுப்பா. ஏன் ஜனகா, பையனை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குல்ல? ஆமாங்க, பையனும் நல்லவனா இருப்பான் போல இருக்கு. இங்கேயே இருந்து வேலை வெட்டி செஞ்சுட்டு சாப்பிட்டு போட்டுமே. ஏங்க, டூர் போயிட்டு சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? எனக்கு என்ன வேலை இருக்காங்க, பிசினஸ் முடிஞ்சது நாலு நாள்ல திரும்பி வந்துடுறேன். வேலை வேலைக்கு சாப்பிடணும். ஓகே, மருந்தெல்லாம் பாக்ஸ்ல இருக்கு, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு அதே ஹேபிட்டா போச்சு. டேய் முத்து, என்னங்கய்யா? அம்மாவும் உன்ன மாதிரி சின்ன குழந்தை தான், தனியா இருக்கணும்னா ரொம்ப பயப்படுவா. வெளிய எங்கேயும் சுத்தாம வீட்டோட இருந்து பத்திரமா பாத்துக்க, பட்டுமா? சரிங்க ஐயா. டேய் முத்து, வீட்டை பாத்துக்கடா. ஐயா கூட ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். பாக்ஸ் கொடு. பரவாயில்லங்கம்மா. குடுடா. சும்மா குடுறா. வாங்க, டைம் ஆச்சு. ஓகே.